வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் வந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்மளுக்காக ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? பழனிசாமி. சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து வர்றேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா? தினமணி கதிர்னு ஒரு பத்திரிகையிலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க வார வாரம். அந்த தினமணி கதிரில் வந்து இவருடைய அருள்வாக்குகள் அருளை பற்றி நிறைய போட்டுட்ருந்தாங்க. நான் வார வாரம் அதை படிச்சுட்ருப்பேன் தினமணி பேப்பர் வாங்குறதுனால. அப்புறம் கொஞ்ச நாள் சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம் தூண்டிகிட்டு இருந்தது. ஒரு முறை ஒரு குடும்பத்தில் சிறு பிரச்சனை காரணமாக ஒரு மன அமைதிக்காக சென்று பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்காக சரின்ட்டு இந்த புக்கில் போட்டிருந்தபடி வந்து இங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். இவங்க இந்த மாதிரி இப்படி இறங்குவாங்கன்னு வழி சொன்னாங்க. அதன்படி வந்தேன். வந்துட்டு ஐயாவை தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணிட்டு போனதுலேருந்து ரொம்ப மனசுக்கு அமைதியும் நிறைவும் கிடச்சிருக்குது. இவங்க சொன்னாங்க அந்த ஐயா வந்து இந்த 131 சித்தரனுடைய திருநாமங்களை வைத்து ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதாவது மனசில் ஒரு சஞ்சலமோ அமைதியின்மையோ கஷ்டமோ இருந்தால் அந்த புக்கில் உள்ள 131 ஞானிகளின் திருநாமங்களை படித்தால் மன அமைதி ஏற்படும் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மாதிரி படித்தேன். ஒரு சமயம் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறப்போ அந்த புக்கை படிக்கிறப்போ படித்தது மனசுக்கு ஒரு நல்ல அமைதி கிடைச்சிது. அதிலிருந்து நான் வருஷம் மாதம் மாதம் அப்படி இங்கே வர்றதுக்கு ஆரம்பித்தேன். இங்கே ரவியின் சில்புட்டு அன்பர் அவர் வந்து இதனுடைய விளக்கத்தை எல்லாம் சொன்னார். ஐயா வந்து முருகனின் அவதாரம். அவர் ஏதாவது கஷ்டங்கள் நேரும்போது அவருடைய மனதில் நினையுங்கள். மாதத்துக்கு 2 அன்னதானம் செய்யுங்க, புலால் உண்ணாதீங்க, இந்த மாதிரியுடைய அறிவுரைகள் கொடுத்தாங்க. இந்த ஒரு வருஷம் நான் எப்பவுமே புலால் சாப்பிட்றதில்லை. கடந்த ஒரு 10 சாப்பிட்றதில்லை. இருந்தாலும் இவருடைய அந்த அறிவுரைகளை பின்பற்றி இதுவரைக்கும் நடந்துகிட்டு வந்தேன். அதிலிருந்து பார்க்குறப்ப உடம்பு குடும்பத்தில் ஒரு மேன்மையும் அமைதியும் என்னுடைய மகன் மகள் இவர்களெல்லாம் ஒரு திருப்திகரமாக முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு சஞ்சலமோ ஒரு அமைதியின்மே கிடையாது. இங்கே வந்ததுலேருந்து நல்லா இருக்கிறேன். அதனால் ஒரு இங்கே வரணும்னு தோணுச்சுன்னா உடனே புறப்பட்டு வந்துடுவோம். குடும்பத்தோடு 2 வந்திருக்கிறோம். அன்னதானம் சாப்பிட்டுருக்குறோம். முடிஞ்ச அளவு அன்னதானத்துக்கு உண்டான நிதி உதவியும் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த புக்கை வாங்கிட்டு போய் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்லி நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த புக்குகளை கொடுத்துட்ருக்குறேன். வர்றப்பெல்லாம் வாங்கிட்டு போவேன், வாங்கிட்டு போய் கொடுத்துட்ருக்குறேன். அதுலேருந்து மனசு அமைதியும் சந்தோஷமும் நல்லா இருக்குது. இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருந்தேன். ஐயாவை பார்த்தேன். ஐயா வந்து தவத்தில் இருக்கிறதாக சொன்னாங்க. அவர்களுடைய தவம் பெருகி அவர்களுக்கு இறைவன் அருள் கிடைத்து மேன்மேலும் உலகில் உள்ள மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து அதன் மூலம் மக்களெல்லாம் நன்மை பெற வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்கய்யா, இப்போ வந்து ஞான திருவடி புக்கு வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்தையும் இதோட விளக்கத்தை சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த புக்கை உங்களுக்கு ஏதாவது மனசில் அமைதியின்மையோ ஒரு கஷ்டமோ நேரும் பொழுது இதில் திருநாமங்களை ஒரு முறை படியுங்க. படித்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அதனுடைய மாற்றம் தெரியும். எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் உடனே நீங்கிடும். ஒரு முறை போயிட்டு வாங்க, ஓங்காரக்குடில் துறையூருக்கு போயிட்டு வாங்க, ஐயாவை தரிசனம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிற நான் வந்து முடிஞ்சளவு அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு முறை நான் வந்து எனக்கு பல்லு வடின்னு சொல்லி போட்டு கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர்கிட்ட பல் வைத்தியம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் போயிருக்கிறீங்களா ஐயா, இந்த மாதிரி போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன். அவர் நான் போனது இல்லைங்க அப்படின்னாரு. அவருக்கு இந்த ஞானத்தினுடைய புக்கை ஒன்று கொடுத்து நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சரியான திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். அவரும் அவரும் வச்சு பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு வாங்கிட்டார். அந்த மாதிரி நான் போகிற பக்கமெல்லாம் யாரை சந்தித்தாலும் அவங்களுக்கு ஞானத்திருடைய புக்கு ஒன்று கொடுத்து அவங்கள இந்த மாதிரி போயிட்டு வாங்க சொல்லி போட்டு சில அறிவுரைகள் சொல்லுவேன். அவங்களும் வந்துட்டுருக்குறாங்க. சரிங்க, இது வரைக்கும் நீங்கள் ஞானத்திருடைய மூலியமாக ஓங்காரக்குடியில் அறிமுகப்படுத்தி இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வர மக்கள் இந்த மாதிரி எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஆ, சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நிறையா சொல்லிக்கிறாங்க, அது இன்னொன்று சொல்கிறது இல்லை. நிறையா பேர் இப்போ வந்து குடும்பத்தில் எங்களுக்கு அமைதி இல்லை, பொண்ணுக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த புக் ஒரு தடவை படிங்க, உடனே ஒரு மாற்றம் வரும். ஒருத்தர் சொன்னார், எனக்கு கடை வியாபாரம் சரியில்லை, இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குன்னாரு. சரி, நீங்கள் இந்த தொழில் விட்டுட்டு நீங்கள் வேறு தொழில் ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் இந்த அகத்தியர் அங்கே பேரை போட்டு போர்டு வைங்க,
ஸ்ரீ அகத்தியர், உங்கள் தொழில் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த பேரை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் அதே மாதிரி அந்த அகத்தியர் திருநாமத்தை வச்சு அந்த போர்டு வச்சார். போர்டு வச்சுருந்து ரொம்ப அவருக்கு அமைதியாகவும் நல்ல வியாபாரம் ஆகிட்டுருக்குது. அதனால் வந்து அவர் பரவாயில்லைங்க, நீங்கள் சொன்னதுலேருந்து நல்லா வியாபாரம் ஆகிட்டுருக்குது. நாங்கள் அவங்கள ஒரு நேரம் கூப்பிட்டு வந்தேன், கூப்பிட்டு வந்து ஐயாவுக்கு பார்த்து தரிசனம் பண்ணி சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அதுலேருந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பல பேர் சொல்லி காதில் கேட்டிருக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு நான் வர்றப்பெல்லாம் புக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துட்ருக்குறேன். அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், மட்டன் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். அது வந்து அவங்களுடைய குல வழக்கப்படியோ மற்றபடி முடிஞ்சளவு உடனே நிறுத்தாட்டியும் முடிஞ்சளவு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்குறேன். உங்களுடைய தொண்டை மேல்மேலும் வளரணும், அதாவது ஞானத்தோடி வாங்கிட்டு போய் வரப்பெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படிங்கிற இந்த எண்ணம் வந்து மாறாமல் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஓங்காரக்குடி லாசன் திருவடி பணிஞ்சு வேண்டிக்கிறோம். இங்கே வந்து அந்த அன்னதானம் பண்ணுறாங்கல்ல, அந்த அன்னதானம் சாப்பிட்றது வந்து ஒரு மருத்துவ குணத்தோடு இருக்கிறது தவிர அருள் நிறைந்த சாப்பாடு. கண்டிப்பாக ஆமாம், அது வந்து உடம்புக்கு போனால் உடம்புல இருக்க வியாதிகளையெல்லாம் நீக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்குது. நான் வர்றப்பெல்லாம் சாப்பிடாத போகவே மாட்டேன், குடும்பத்தில் வந்து சாப்பிட்டு தான் போவேன். அதனால் எல்லாருமே வந்து போனீங்கன்னா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அதனால் அந்த சாப்பாடு வந்து சாதாரண சாப்பாடு மாதிரி நினைக்காம ஒரு அருள் நிறைந்த சாப்பாடு உணவு அப்படிங்கிற நினச்சி நாம் உட்கொண்டா அது உடம்புல சென்று நம்மளுக்கு அதுக்குண்டான ஒரு சக்தியும் தெம்பும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது. சரிங்கய்யா, இது வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. ஓம் அகத்தீசாய நமா, ஓம் அகத்தீசாய நமா, ஓம் அகத்தீசாய நமா.